அனைவருக்கும் இனிய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளியானது 2ஆம் ஆண்டு பயிலும் மாணாக்கர்களான 3ஆம் பருவத்தில் இருக்கும் அலகு 5 யாப் இலக்கணமும் அணி இலக்கணமும் என்ற தலைப்பில் இன்றைய காணொளியை காணலாம். எனது பெயர் தங்கவேணி, தமிழ்துறை உதவி பேராசிரியர், கேஎஸ்ஆர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. யாப்பு என்பதற்கு கட்டப்பட்டது, ஏற்றப்பட்டது, செய்யப்பட்டது என்று பொருள். யாப்பு பாட்டு, தூக்கு, தொடர், செய்யுள் என்பன ஒரே பொருளை தரும் வேறு வேறு சொற்களாகும். யாப் இலக்கணத்தில் உறுப்பியல் என்னும் பகுதி முக்கிய இடம் பெறுகிறது. செய்யுளை ஆக்குவதற்கு உரிய உறுப்புகளை பற்றி கூறும் பகுதிக்கு உறுப்பியல் என்று பெயர். செய்யுள் உறுப்புகள் 6 வகைப்படும். அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்பன. எழுத்து யாப் இலக்கணத்தில் குறிப்பிடப்படும் எழுத்து 13 வகைப்படும். அவையாவன குறில், நெடில், உயிர், குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், ஆயுதம், மெய், உயிர்மெய், வல்லினம், மெல்லினம், இடையினம், அளபெடை என்பன. அசை, அசைத்து இசைக்கோடலின் அசையே என்பர். அவ்வகையான அசை 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. நேரசை என்பதில் ஓர் உயிரெழுத்தை மட்டுமே பெற்று வரும். உதாரணமாக கல், கால் என்பன போன்ற சொற்கள். நிறையசை என்பது 2 உயிரெழுத்தை பெற்று வரும். பல, பலர் போன்றன உதாரணங்கள். சீர், அசை இகைந்து சீர்கொள்ள நிற்றல் சீர் ஆகும். அசைகள் நேர், நேர் என வருவது தேமா. நிறை, நேர் என்பது புலிமா. நிறை, நிறை என்பது கருவிளம். நேர், நிறை என்பது கூவிளம். தலை, நின்ற சீரும் வரும் சீரும் தம்முள் சேரும் முறை தலை எனப்படும். தலை 7 வகைப்படும். நேர் ஒன்றாசிரிய தலை, நிறை ஒன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. அடுத்து அடி, தலகை அடுத்து, அதாவது தலகை தொடர்ந்து நடப்பது அடி எனப்படும். அடி 5 வகைப்படும். குரலடி என்பது 2 சீர்களை மட்டுமே பெற்று வரும். சிந்தடி என்பது 3 சீர்களை பெற்று வரும். அளவடி 4 சீர்களை பெற்று வரும். நெடிலடி 5 சீர்கள் பெற்று வரும். 6 சீர்கள் அல்லது அதற்கு மேல் பெற்று வருவது களி நெடிலடி என்பது. அடுத்ததாக அணி இலக்கணம் பார்க்கப் போகிறோம். செய்யுளில் அமைந்து கிடக்கும் சொல்லழகு, பொருளழகு முதலியவற்றை வரையறுத்து கூறுவது அணி இலக்கணம். அணி இலக்கணம் கூறும் தொன்மையான நூல் தண்டி அலங்காரம் ஆகும். அதாவது அணிகளுக்கு இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம் ஆகும். தண்டி அலங்காரம் 35 வகையான அணிகளை எடுத்துரைக்கிறது. அதில் முதலாவதாக நாம் காணவிருப்பது ஓமை அணி. ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு அழகுபடுத்தி கூறுவது ஓமை அணி. ஓமை அணியில் உவமானம், உவமேயம், உவம உறுப்பு 3 வெளிப்படையாக வரும். உதாரணமாக மதி போன்ற முகம் என்ற சொற்றொடரை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக உருவக அணி. உருவக அணி என்பது ஓமையாக உள்ள பொருளுக்கும் உவமிக்கப்படும் பொருளுக்கும் வேறுபாடு தோன்றாமல் இரண்டும் ஒன்று என்ற உணர்வு தோன்ற இரண்டையும் ஒற்றுமைப்படுத்துவதாகும். எடுத்துக்காட்டாக முகமதி, கண்மலர் போன்ற சொற்களை கூறலாம். அடுத்ததாக சிலேடை அணி. ஒரு சொல் அல்லது தொடர் சொல் பல பொருள்படும்படி அமைவது சிலேடை அணி. சிலேடை அணி 2 வகைப்படும். செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை. செம்மொழி சிலேடை என்பது ஒரு சொல்லானது 2 பொருள்பட உரைப்பது. கரங்கள் என்பது நம்முடைய உறுப்பாகிய கைகையும் குறிக்கும். இரண்டாவது பொருள் சூரியனிடமிருந்து வரக்கூடிய கதிரையும் கரங்கள் என்றே அழைப்போம். பிரிமொழி சிலேடை என்பது ஒரு சொல் தொடர்ந்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரித்தால் வேறு பொருளையும் தருவது பிரிமொழி சிலேடை. தாமரை சேர்த்து படித்தால் தாமரை என்பது ஒரு மலரை குறிக்கும். தா கூட்டல் மறை என அந்த சொல்லை பிரித்தால் தாவுகின்ற மான் என பொருள்படும். இது பிரிமொழி சிலேடை. அடுத்ததாக வாழ்த்து அணி. இன்னத்தன்மை உடையவருக்கு இன்னது நிகழ்க என்று கவிஞர் தாம் கருதியதை சிறப்பித்து கூறுதல் வாழ்த்து அணியாகும். வாழ்த்தணி என்பது பிறரை வாழ்த்தி கூற பயன்படுவது. மூவா தமிழ் பயந்த முன்னூல் முனி வாளி. பிறரை வாழ்த்தி கூறும் அனைத்தும் வாழ்த்து அணியில் இடம்பெறும். அடுத்ததாக
தற்குறிப்பேற்ற அணி. இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் கருத்தை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. அது வந்து காலசூழலில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் நம்மளுடைய கவிஞர் வந்து அது வந்து ஒரு நிகழ்வுனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து தன்னுடைய கருத்தை வந்து ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. போரெல்லாம் தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. இது சிலப்பதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய வரிகள். இதில் கண்ணகி பாண்டியன் கோட்டைக்குள் வரும் பொழுது காற்றில் கொடிகள் அசைந்து ஆடுவது என்பது இயல்பு. ஆனால் அந்த கொடிகள் அசைந்து ஆடுவதை கவிஞரானவர் வராதே வராதே என்பன போல் சைகை காட்டியதாக கவிஞர் குறிப்பிடுவது தற்குறிப்பேற்ற அணி. நன்றி.